ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ரெண்டையுமே கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அர்ச்சனா அண்ட் பூர்ணிமா இவங்களுக்குள்ள ஒரு புது ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னடா அப்படின்றீங்களா? ஆமாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான டாஸ்க் வந்து செலெக்ஷன் வந்து நடந்துருச்சு. ஸோ மூன்று பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினேஷ், நிக்சன் மற்றும் பூர்ணிமா. என்னடா பூர்ணிமான்றீங்களா? ஆமாங்க, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக லைவில். என்ன அப்படின்னா, விசித்ராவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பூர்ணிமா இறங்கி குத்து குத்துன்னு குத்திட்டாங்க. நம்ம விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆடினப்ப யாருமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அது கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா அவங்களும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஈக்குவலாக, பட் அவங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்கல. பட் அது அவங்களுக்கு கூட பெருசாக வந்து பாதிக்கலை. ஏன்னா அவங்க சாரீ கட்டியிருந்தாங்க, இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஐட்டம் சாங் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அதை கேர் பண்ணிக்கல. பட் எனக்கு இந்த ஐட்டம் சாங்கை கொடுத்துட்டாங்களே, எனக்கு இந்த சாங்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மணிக்கிட்ட. மணி வந்து சொல்லிட்டாங்க க்ளீனாக, ஏங்க எதுக்குங்க நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம், விடுங்க விசித்ரா, இது ஒரு சாங்கு நினச்சிக்கோங்க, இது வந்து ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அதில் நம்ம ஆடுறோம் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து ஃபுல்லாக யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க. தட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க, யாரை வந்து நாமினேஷன்ல இருந்து உள்ளே கொண்டு போகிறது. அதாவது டிக்கெட் டு ஃபினாலேயில் ஒரு படி உங்களுக்கு ஒரு புது பவர் மாதிரி, ஒரு எஃபர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது வந்து நடக்கும் பொழுது வேகமாக போகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க பிக்பாஸ்லேருந்து. ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பவர். இப்போ சைக்கிள் ஓட்டுறாங்க, எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து போடாமல் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான், செருப்பு போடாமல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ஸ் இருக்குன்னா நீங்கள் செருப்பு போட்டு ஓட்டுக்கலாம், ஷூ போட்டு ஓட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுதான் வந்து அட்வான்டேஜ். இதை யாருக்கு வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூர்ணிமாவுக்கு தூக்கி போய் அம்மா அர்ச்சனா கொடுத்துட்டாங்க. ஆஹா, என்னடா இது! ஏன்னா நிக்சன் வந்து ஜெயிச்சிட்டான், அதனால் அவன் வந்து மேலே போயிட்டான் திருட்டு திருட்டுன்னு. ஸோ ஸ்கோர் போர்டில் அவன் தான் லீடிங் அப்படின்னா அவன் ஒன்று. தினேஷ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் சரணம் நிக்கிறம் சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து அர்ச்சனா தினேஷ், அர்ச்சனா தினேஷ் அப்படிங்கிறது தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வெறும் பெருசான டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ தினேஷ், அர்ச்சனா மற்றும் நிக்சன். ஸோ அர்ச்சனா வந்து பூர்ணிமாட்ட கொடுக்கும் பொழுது என்னப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. மாயாலாம் பயங்கரமான ரியாக்ஷன். சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பூர்ணிமாவை நான் வந்து பார்க்குறேன், இந்த ஒரு 2 வீக்ஸாக அவங்களுடைய பெர்செப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து அது புதுசாக இருந்தது எனக்கு இந்த பூர்ணிமா பார்க்கும் பொழுது. எங்கேயும் வந்து டீம் இல்லாமல் தனியாக ஆடுறாங்க. ஸோ அதனால் மேபி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜெயிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. மணிக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து ரவீனா கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து விச்சுமம்மி கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. பட் அவங்க அதெல்லாம் பண்ணாமல் பூர்ணிமா கொடுத்தது எல்லாத்துக்கும் ஷாக். எல்லாரும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா நான் வர்றப்போ பார்த்த பெர்செப்ஷன் வேறு, இப்போ இருக்கிற பெர்செப்ஷன் வேறுன்றாங்க. உடனே தெளிவுபடுத்துறதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா வந்து வெளியே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாயாவுக்கு எதிராக ஒரு நாள் கூட நீங்கள் பேசுனது கிடையாது. அதை நான் இப்போ பார்க்குறேன். இந்த 2 வாரமாக உங்கள் கேம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்குது, இண்டிவிஜுவலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒழுங்காக விளாட்றீங்க. இன்னும் உங்கள்கிட்ட ஒரு சேஞ்சஸ் நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு பூர்ணிமாவை பார்க்குறேன். உங்களை வந்து நான் நீங்கள் கேம் ஆடுறதை பார்க்குறேன். நீங்கள் வந்து புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக நிறையா யோசிக்கிறீங்க பார்க்குறேன். உங்களுடைய மாயா பூர்ணிமா நீங்கள் சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் இண்டிவிஜுவலாக தான் இருக்குது. அவங்கள பற்றி எனக்கு தெரியல, பட் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ குற்ற உணர்ச்சி குறுகுறுக்குது ஒன்றே. சாரிங்க, அவங்கள நான் டிக்கெட்டு ஃபினாலேருந்து குத்துனதே நான் தான் மீனா, அது காரணம். ஸோ அதுக்கு வந்து சாரி அப்படின்றாங்க. சரி எப்படி கொடுங்க சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு, ஓகேங்க எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, இனிமேல் நான் கரெக்டாக இது பண்ணுறேன் அப்படின்னோடனே அப்போ ஒரு வாரத்தை செருப்படி கொடுக்குறாங்க அர்ச்சனா. அந்த ஒன்று நல்லா இருந்துச்சு. அவங்க பூர்ணிமா கொடுத்தது எனக்கு வந்து மாற்றுக்கிறது இருங்க, பட் அவனுக்கு செருப்படி கொடுத்தாங்க. இந்த மாதிரி டேலண்ட்டாக என்கரேஜ் பண்ணுங்க, ஃபேவரட்ஸாக வந்து பண்ணாதீங்க. ஸோ டேலண்ட் எங்கே எடுத்தாலும் சரி, எனக்கு அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு செருப்படி தான். ஆனால் அதை வாங்கினாலும் வாங்காத மாதிரியே காட்டிக்கிட்டு போய் மாயா கிட்டே போய் உட்காந்துக்கிட்டாங்க. சரியா? அவங்களுக்கு இதை பற்றி சம்மந்தமே கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க மாயாவை தான் வந்து சேஃப்கார்டு பண்ணணும். சரியா? இப்போ இவன் வந்து அர்ச்சனா அப்படி சொன்னாலும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். எனக்கு என்ன பூர்ணிமாவோடைய கேமில் மாறுற மாதிரி தெரியல, உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.